நாமக்கல் ஆன்லைன் தகவல்களுக்கு உங்களை வரவேற்கிறோம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தொடர்ந்து பெய்து வரும் மழை நீரில் திருமணி முத்தாற்றில் ரசாயனம் கலந்த நுரையுடன் ஆற்று நீர் பாய்ந்து செல்கிறது. மாவட்ட வருவாய் மற்றும் சுற்றுச்சூழல் துறைகள் சார்பில் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் கூறியுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே மதியம்பட்டி சௌரிபாளையம் கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் 200 மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். மதியம்பட்டி வழியாக திருமணி முத்தாறு பாய்ந்து செல்கிறது. இதனால் மதியம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் 500 விவசாய நிலங்கள் பாசன வசி பெறுகின்றன. இதனிடையே தற்போது பெய்து வரும் கனமழை காரணமாக திருமணி முத்தாற்றில் நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதில் ரசாயனம் கலந்த நீர் வருவதால் பெருக்கெடுத்து வந்த நீரில் அதிகப்படியான நுரை ஏற்பட்டு மல்லசமுத்திரம் மதியம்பட்டி சாலையில் செல்ல முடியாத அளவிற்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், வேலைக்கு செல்வோர் வாகனத்தில் செல்ல முடியாமல் பாதிப்படைந்தனர். பிற வாகனங்கள் செல்ல முடியாமல் மாற்றுப்பாதையில் சுற்றி சென்றன. இந்த ரசாயனம் கலந்த நுரையுடன் வரும் நீர் அப்பகுதி விவசாய நிலங்கள், கிணறு போன்றவற்றில் கலப்பதால் விவசாயிகள் கவலையடைந்தனர். இதுகுறித்து நாமக்கல் மாவட்ட வருவாய் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அலுவலர்களிடம் கேட்டபோது, ரசாயனம் கலந்த நுரையுடன் வரும் நீரை ஆய்வுக்கு எடுத்துச் சென்றுள்ளோம். சேலம், நாமக்கல் 2 மாவட்ட கழிவுகளும் வாய்க்காலுகளில் கலந்து வருவதால் இந்த நுரைகள் ஏற்பட்டுள்ளன. நல்ல தண்ணீரில் இதுபோன்ற கழிவுகள் கலக்கும் போது நுரைகள் ஏற்படுவது இதுகுறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. மாவட்ட அதிகாரிகள் அளவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினர். தேசிய அஞ்சல் வார விழா நாமக்கல் தலைமை அஞ்சலகத்தில் தொடங்கியுள்ளது. கடிதம் எழுதுவது, அஞ்சலக கணக்கு தொடங்குதல் குறித்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. வரும் 15 வரை இந்த விழா நடைபெறுகிறது. இந்திய அஞ்சல் துறையின் சார்பாக அக்டோபர் 9 முதல் 15 வரை தேசிய அஞ்சல் வார விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதன்படி நாமக்கல் மாவட்ட தலைமை அஞ்சலக அலுவலகத்தில் அக்டோபர் 9 இன்று உலக அஞ்சல் தினம் கொண்டாடப்பட்டது. நாமக்கலில் உள்ள தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு அஞ்சல் குறியீட்டு எண்ணுடன் கடிதம் எழுதுவது, பணம் அனுப்புவது, அஞ்சல் கணக்கு தொடங்குதல், லெட்டர்களை பிரிப்பது, லெட்டர்களை உரிய முகவரிக்கு அனுப்புவது போன்ற விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டன. மாணவ மாணவிகள் இதனை ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். பள்ளி மாணவர்கள் கடிதம் எழுதியும் ஓவியங்கள் வரைந்தும் அஞ்சல் அட்டையில் கடிதங்களை அஞ்சல் செய்தனர். தொடர்ந்து அஞ்சல் வார விழாவை ஒட்டி பள்ளி மாணவர்களுக்கான கடிதம் எழுதும் போட்டி, அஞ்சலக செயல்பாடுகளை தெரிந்து கொள்ளுதல், தபால் தலை சேகரிப்பு கண்காட்சி, செல்வமகள் சேமிப்பு திட்ட கணக்கு தொடங்குதல், அஞ்சல் ஆயுள் காப்பீடு துவக்கம், வரலாற்று பாரம்பரியமான இடங்களை தபால்காரருடன் சுற்றி பார்த்தல், முக்கிய வாடிக்கையாளர்களை சந்தித்தல் போன்ற நிகழ்வுகள் நடைபெறவுள்ளன. நாமக்கல் துணை மின் நிலையத்தில் மின்சார பராமரிப்பு பணிகள் 10/10/2018 புதன்கிழமை நடைபெறுகிறது. எனவே காலை 9 முதல் பிற்பகல் 2 வரை நாமக்கல், நல்லிப்பாளையம், ஐயம்பாளையம், உத்தமபாளையம், கொண்டிசெட்டிப்பட்டி, வகுரம்பட்டி, வசந்தபுரம், வேப்பனத்தம், பெரியப்பட்டி, கொசவம்பட்டி, ரெட்டிப்பட்டி புதூர், ரெட்டிப்பட்டி, தூசூர், முதலைப்பட்டி, போதுப்பட்டி, என்ஜிஓ காலனி, வீசானம் மற்றும் சின்ன முதலைப்பட்டி ஆகிய இடங்களில் காலை 9 முதல் பிற்பகல் 2 வரை மின்சார விநியோகம் இருக்காது என்று மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் மின்னிறுத்தத்தை முன்னிட்டு தேவையான முன்னேற்பாடுகளை மேற்கொள்ளவும் வலியுறுத்தியுள்ளது. தேசிய தர உறுதி திட்டத்தின் கீழ் அரசு மருத்துவ நிலையங்களில் மேம்படுத்தப்பட்ட மருத்துவ சேவைகள், தரமான சுகாதார குறியீடு, முறையான பராமரிப்பு, மருத்துவமனை வழங்கும் சேவைகள் குறித்து நோயாளிகளின் கருத்துக்கள் ஆகியவை ஆய்வு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மருத்துவமனைகளுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி சென்னை தலைமைச் செயலகத்தில் தேசிய தர உறுதி திட்டத்தின் கீழ் சிறந்த மருத்துவ சேவைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாமக்கல் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு மத்திய சுகாதாரத்துறையால் வழங்கப்பட்ட தரச்சான்றிதழ்கள் மற்றும் 31,36,000 ரூபாய்க்கான காசோலையை மாவட்ட மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இணை இயக்குநரிடம் வழங்கினார். தமிழ்நாடு முதலமைச்சர் நாமக்கல் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு வழங்கிய தேசிய தரச்சான்றிதழை மருத்துவ பணிகள் இணை இயக்குநர் டாக்டர் லோ உஷா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் காண்பித்து பாராட்டும் வாழ்த்தும் பெற்றார். டெங்கு காய்ச்சலை ஏற்படுத்தும் ஏடிஸ் கொசுக்கள் உருவாகாமல் தடுக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மு ஆசியா மரியம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் ஏடிஸ் கொசுக்கள் உருவாகாமல் தடுக்கும் வகையில் இம்மாவட்டத்தில் உள்ளாட்சி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையினர், சுகாதாரத்துறையினர் மூலமாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. குடிநீர் பிடிக்கும் பாத்திரங்களை மூடி பயன்படுத்தவும், பயன்படுத்தாமல் உள்ள பொருட்களில் தண்ணீர் தேங்காமல் இருக்கவும், வீடுகளின் மேற்பகுதிகளில் தண்ணீர் தேங்காமல் சுத்தம் செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இப்பணிகளை மாவட்ட அளவிலான உயர் அலுவலர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகின்றனர். இதனை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மு ஆசியா மரியம் இன்று பார்வையிட்டார். நாமக்கல் நகராட்சி சேந்தமங்கலம் சாலை எம்ஜிஆர் நகர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சுகாதார பணிகளை அவர் ஆய்வு செய்தார். உத்தரப்பிரதேச கைவினை கைத்தறி சிற்பக்கலைஞர்கள் சங்கம் சார்பில் கைத்தறி கைவினைப் பொருட்கள் கண்காட்சி நாமக்கல் திருச்செங்கோடு சாலையில் உள்ள திருமண மஹாலில் தொடங்கியது. 5 முதல் இம்மாதம் 19 வரை 15 நாட்களுக்கு இந்த கண்காட்சி நடைபெறுகிறது.
சஹரன்பூர் தேக்கு மர வேலைப்பாடுகளால் ஆன பொருட்கள், மொராதாபாத் பித்தளை பொருட்கள், சில்க் பெயிண்டிங்ஸ், குஷன் கவரிங்ஸ், ஒயிட் மெட்டல், பிளாக் மெட்டல் சிற்பங்கள், கலம்கரி சாரீஸ் மற்றும் மீர டாப்ஸ் வகைகள் இந்த கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளன. ஹைதராபாத் முத்து பவளம் ராசிக்கற்கள், ஐம்பொன் ஆபரணங்கள், கர்நாடக வாசனை திரவியங்கள் மற்றும் அகர்பத்திகள், காதி சில்க், இண்டிகோ டாப்ஸ் வகைகள், குஜராத்தி மெட்டீரியல் மற்றும் சுடிதார் வகைகள், ஒரிசா காட்டன் சாரீஸ் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உத்தரப்பிரதேச கைவினை கைத்தறி சிற்ப கலைஞர்கள் சங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் நடப்பாண்டிற்கான கல்வி உதவித்தொகை பெறுவதற்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. 2018-19 ஆண்டிற்கான பள்ளிப்படிப்பு, பள்ளி மேற்படிப்பு, தகுதி, வருவாய் அடிப்படையிலான கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் ஆன்லைனில் பெற செப்டம்பர் 30 வரை காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. தற்போது இதற்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வருகின்ற 15 வரை கால நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவிக்கிறது. மற்ற கல்வி உதவித்தொகை திட்டங்கள், பள்ளி மேற்படிப்பு, தகுதி மற்றும் வருவாய் அடிப்படையிலான கல்வி உதவித்தொகை திட்டங்களுக்கு இம்மாதம் 31 வரை கால நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. இந்த காலக்கெடு கல்வி நிலையங்களுக்கும் பொருந்தும் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக கூட்டரங்கில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திருமதி மு ஆசியா மரியம் தலைமையில் நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் கொடுத்துள்ள மனுக்களுக்கு உரிய நடவடிக்கையை உடனுக்குடன் எடுத்துட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக தரைத்தளத்தில் மாற்றுத்திறனாளிகளை மாவட்ட ஆட்சியர் நேரில் சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். மேலும் அவற்றின் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என உத்தரவிட்டார். மேலும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் 27 மாற்றுத்திறனாளிகளுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டைகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். 2 பார்வையாளர்களை கடந்து பயணிக்கும் கிங் 24/7 வலை தொலைக்காட்சியில் உங்கள் செய்திகளும் நிகழ்ச்சிகளும் இடம்பெற வேண்டுமா? உடனே உங்கள் மொபைல் போனில் உள்ள பிளே ஸ்டோரில் கிங் 24/7 ஆப்பை டவுன்லோட் செய்து பென் சிம்பல் உள்ள இடத்தில் உங்கள் செய்திகளையும் படங்களையும் பதிவிடுங்கள். ஒரே நொடியில் உலக மக்களின் விரல் நொடியில் உங்கள் செய்திகளை சேர்த்திடுங்கள்.